உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. அப்ப ஏபி நாராயணோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? இல்ல இல்ல இல்ல, அவருக்கு பட் அவரு எனக்கு நான் எப்போ மீட் பண்ணல. எனக்கு என்ன, அவர் அண்ணாக்க வெரி கிரேட் ரெஸ்பெக்ட் எனக்கு. எனக்கா அவர் பண்ண வெரைட்டி ஆஃப் பிக்சர்ஸ், இவர் மேல் நார்மாக்கு, அப்புறம் அந்த மகாபலி போடுறவர் பையன் படம், அப்புறம் இங்கே வந்து பார்த்தாக்க பைத்தராஜ் கல்சர், சிவாஜி திருவிளையாடல், இது மாதிரி எங்கே சம்மந்தமே இல்லாத பிக்சர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. ட்ரமெண்டஸ் ப்ரொடியூசர், ஒரே டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் அல்ல அது. ரொம்ப எனக்கு அவர் எப்போ பார்க்கல நான், பட் அவர் என்ன ரொம்ப ரெஸ்பெக்ட். அமெரிக்க அம்மாயி படத்தில் தான் முதல் முதல்ல உங்களோட பாலு மகேந்திரா பணியாற்றினார் இல்லையா? பாலு மகேந்திரா ஃபர்ஸ்ட், ஆமாம், அமெரிக்கா அம்மாய்க்கு ஃபர்ஸ்ட் பாலு மகேந்திரா, அப்புறம் நாலு படத்துக்கு பண்ணார் அவர். அமெரிக்கா அம்மாய், இரு நிலவுகள்லன்னு என் தமிழ் தம்பி சோமோ கொடுத்து சோக்கம் கடுத்தி கொடுக்கும்மான்னு ஒரே அதே கம்பெனி பிக்சர், இவடெல்லாம் நிறைய பிக்சர்ஸ் பண்ணார். எல்லாம் ஹிட்ஸ், நல்லா பெரிய ஹிட்ஸ், மியூசிக்கல் ஹிட்ஸ், கேமரா ஒர்க்கர், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நல்ல கான்ட்ரிபியூஷன் அவர் சொல்லு பாலு மகேந்திரா. அப்போவே அவர் இருக்கிற ஸ்டோரி ரைட்டர், அவரில் அந்த அவளில் இருந்த டைரக்டர் எல்லாம் எனக்கு புரிஞ்சுது. ஒரு கேமராமேன் ஜஸ்ட் ரைட்டிங் பண்ணி ஷார்ட் எடுக்கிறது கேமராமேன் இல்லை, இவர் ஒரு ஸ்டோரி சொல்ற, ஒரு டைரக்ட் பண்ண முடிய கெபாசிட்டி இருந்தால் ஒரு கேமராமேன். சூப்பர். அப்போ எனக்கு அவர் ரொம்ப என்னால் ஒரு ஸ்டூடெண்ட் போல அவர் எனக்கு, அது எப்படி இது எப்படி எல்லாம் கற்றுக்கிட்டு நான் வந்து எனக்கு எல்லாம் golden rule is that there is no golden rule, golden rule illa adha da golden rule. So unakku correct ah edhu puriyum adha correct answer la romba puriyudhu. இந்த தரம் மாறிஞ்சில பணியாற்றும் போது சோபா முதன் முதல்ல அவருக்கு அறிமுகமானாங்க இல்லையா? ஆமா, சோபா புக் படம் ரொம்ப ஆர்டிஸ்ட், அதே ஃபர்ஸ்ட் பிக்சர், அந்த இன்னசென்ட் கேரக்டர், அது ஒரு மிடில் ஏஜ் ஜமீன்தார், ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சஃபர் ஆகிறது கதை, அது ரியலிஸ்டிக் கதை, அது ரெவல்யூஷனரி கதை, அது அதுக்கு கஷ்டம் என்ன சென்சிட்டிவ் அந்த ஃபேஸ், அப்படி வச்சாருக்கா அப்படியே சும்மா அவளை பார்த்தாக்க அவளை எக்ஸ்பிரஷன் வரும். இளையராஜாவை அமெரிக்கா மாயில் படத்தினுடைய ரெக்கார்டிங் அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அது அதே ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் மாடல், அப்புறம் தான் அமெரிக்கா மாதிரி, அதுக்கு அவருக்கு சீக்கிய ரெக்கக்னேஷன் புக் பண்ணோம். அப்போ ஜமீன்தார் அம்மா இல்லையா, ஜமீன்தார் அம்மா, அதில் இளையராஜா அப்புறம் எல் வைத்தியநாதன் ரெண்டு பேரும் அவர் அசிஸ்டன்ட்ஸ். அதான் தேன் சிந்து மோகிந்தி, ஆமாம், அந்த பாட்டெல்லாம் இதான் வருது. அப்புறம் அதில் அவர் இளையராஜா ரெஸ்டன்ட், அப்புறம் அமெரிக்கா அம்மா எல்லாம் போகிறது, அப்புறம் அவர் அண்ணாக்கிலே மியூசிக் டைரக்டர் போஞ்சார். தரமா இருந்தப்போ ரீரெக்கார்டிங் அப்போ அவர் இளையராஜா இல்லை. அப்போ நான் கேட்டேன், ஐயோ இளையராஜா ஃபேவரட் போல எல்லாம் வேற பிஹேவியர் கேட்டேன். அப்படி அவர் ஃபோன் பண்ணாக்கா பாப்போம், இளையராஜா வந்து அந்த ரீரெக்கார்டிங்கே கிட்டார் வச்சுன்னு வாசித்தார். அப்படியே மியூசிக் டைரக்டர் வர ஒரு அடையில நான் வந்து மியூசிக் கம்போசர் போய் இளையராஜாப்போ ஒன்றும் பேச மாட்டேன். அவர் சொன்னார், எப்போ ஒரு கருப்பி எப்படி பாட்டப்போ உங்களுக்கு மியூசிக் தெரியும், எப்படி தெரியுவானுக்கா நீங்கள் மியூசிக் தெரியும், அதனால சும்மா இருப்பீங்க. நானே சொன்னேன், நான் சும்மா இருப்பேன், எனக்கு எனக்கு மியூசிக் தெரியும். அவர் திரும்பிவார், அவர் சொன்னார், ஒரு சும்மா எதுக்கும் ஒரு ஐடியா வருது, ஏதாவது ஒரு படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணலாமேன்னு சொன்னார். நான் சொன்னேன், டீச்சர் நீ வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அப்புறம் ஏர்ஸ் ஆச்சு, ராஜ்குமார் அவர் படம் எல்லாம் நிறைய பட்டேன்,
ராஜ்குமார் பிக்சருக்கு ஒரு பண்ணப்போ வாங்கியாதர்ஷன் மாறமாட்டு ஒரு பெக்யூலர் சாங் இருந்தது, அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ராஜ்குமார் அவர் பார்த்துட்டே இருந்தார், என்ன சார் பார்த்துட்டு எப்படி இருக்கு? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஒரு மியூசிக் டைரக்டரை நாங்கள் என்கேஜ் பண்ணி அவருக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு அது கரெக்டாக பண்ணி நீங்கள் அது மியூசிக் பண்ணாங்கிற பண்ணாக்கா அதோட இந்த படத்துக்கு நீங்களே மியூசிக் பண்ணுங்களேன்னு சொன்னார். சரி என்ன சரி, அது பிரசாத் ஸ்டுடியோவில் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் வந்தது. அப்போ இளைய கம்போசிங் அங்கே இருந்தார், நேரம் வந்தேன் நீங்கள் சொன்னேன் இயர்ஸ் பேக் ஃபஸ்ட்டு சாங்கம் ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணுவேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போ நான் மியூசிக் பண்ணுறேன் ராஜ்குமார் வந்த ஆர்கெஸ்ட்ரா சூப்பர் இளையராஜாவோட பல படங்கள்ல நீங்க பணியாற்றி இருக்கீங்க. அது அது ஒரு இன்ஸ்பிரேஷன், அவர் வந்து ஒரு கிஃப்ட். ஏன்னா நான் எப்போ கூட இளையராஜாவோட நிறைய மியூசிக் டேரக்ட் பண்ணேன், பட் இளையராஜாவை பத்தி என்னன்னாக்கா அவர் மியூசிக் நான் யூஸ்வலாக ஒரு பிக்சரைசேஷனும் நான் நினைப்பேன், ஒரு மியூசிக் ரெக்கார்டிங் வந்தப்போ அது நிறைய இன்ஸ்பைர் ஆகும். அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனும் அந்த காம்போசிஷனும் அந்த லெவல்ஸும் அங்கேயோ கொண்டு அப்படி அவரது ஒரு மியூசிக்கு. அதனால அவர் கம்போசிங் அப்போ நான் அவருக்கு கரெக்டாக அதை எனக்கு தெரியாது, ரெக்கார்டிங் வரும் டோட்டல் இம்பேக்ட் ட்ரெமெண்டஸ் இம்பேக்ட். நீங்கள் ஒரு பாடகரும் இல்லையா? அதெல்லாம் பாடகன்னா கேட்டேன் இது ஒரு லெவலில், பட் நான் வந்து ப்ரொஃபஷனல் இல்லை, பட் ஏர்லியர் டேஸ்ல எல்லாம் பாடிருக்கேன், எல்லாம் எங்கேயும் சின்ன சின்ன நம்ம பாடுறேன். இப்போ 90 இயர்ஸ் தான், 90+ 90 கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இளையராஜா அவர்கிட்ட அதாவது அந்த ரெஃபரன்சஸ் அப்பப்போ அந்த டியூன் அது டியூனும் அப்போ பாடுறது என்ன மியூசிக் டேரக்டருக்கு அது இருக்கு, ஏதாவது டியூன் அவருக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னாக்கா பழைய ஹிந்தி பாட்டு ஏதாவது எனக்கு தெரியும், அதனால அதெல்லாம் அது பாடிக்கு சுட்டுட்டேன். கமல்ஹாசனோட முதல் முதல்ல இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கமல்ஹாசன் அவரு டிக்கெட்டை பாடுறதுக்கு ஃபிலிம்ஃபேர் நேஷனல் அவார்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்தது. ஆமாம், மும்பையில் அப்போ ஃபிலிம்ஃபேர் அந்த இயரில் கமல்ஹாசனுக்கு ஒரு மலையாள பிக்சரில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்தது, அங்கே மீட் பண்ணோம். அவர் வந்து வந்தார் டிக்கெட் பாடுறது, அவர் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டார், நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிக்சர் பண்ணுறதுக்கு ஒரு மைண்ட் இருக்குது, எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்லாம் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு மைண்ட் இருக்குது, ரெண்டு மைண்டு ஒன்னா இருக்கு போல இருக்கு. அதனால அவரே சொன்னாரு ஒரு வைப்ரேஷன் கரெக்டா இருக்கும் போல இருக்கு, நான் ஒரு சொல்லிட்டேன் ஐயோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டேன். அங்க அவர் வந்து அங்கிருந்து பாம்பேல பேசணும் ஒரு அப்பப்போ நாங்கள் வந்து இதாரு ஜஸ்ட் டாக்கிங் பார்த்தா ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும் டிஃப்ரெண்டா பண்ணணும் சிவரு கடைசி ஒரு காமெடி படம் ஏதோ பண்ண போல இருக்கு, சோமக்கூட சோக்கடுதுட்டு ஃபர்ஸ்ட் பிக்சர் சோமக்கூட சோக்கடுதுட்டு அது வேணா இது வேணா அது வேணும் ரொம்ப சீரியஸ் அப்படி பண்ண என்னென்னமோ நினைச்சோம், ஒரு உலகத்தை யாரு பண்ணாலும் ஒரு படம் பண்ணுவோம். கடைசியில ஒரு டபுள் ரோல் ஒரு டபுள் ரோல் காமெடி பண்ண ஹாப்பியா இருக்கு சிரிச்சோம். அது அப்புறம் அவர் வந்த சார் ரொம்ப ஹாப்பியா இரு அவரு நான் 100 பிக்சர்ஸ் ஆறுது மை 100th பிக்சர் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், 99 பிக்சர்ஸ் ஆக்ட் பண்ணி 100 பிக்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் டைரக்ட் பண்ணணும். சூப்பர், எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சுனாக்கா அவருக்கு நிறைய டாப் டாப் ஸ்டார் அவரு கேட்டாங்க நிறைய பேர் இருந்தார் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது அதுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனா எப்படியும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இப்படி கமர்ஷியலோட கமல்ஹாசன் தான் இது பண்ணணும் அப்படி ஒரு ஃபீலிங் இல்லையா, அது சேலஞ்ச். அவர் எப்போ அது அது ஆட்டோமேட்டிக்காக அது சக்ஸஸ்ன்றது நிறைய ட்ரை, பட் ஒரு சேலஞ்சாக இருக்கணும்னா ஒரு நிறைய பேர் பிளைண்ட் பர்சன் அது எப்படி இருக்கும் பண்ணாக்க நல்லா இருக்கும். வந்து ராஜு பார்வை சாட்டாச்சு திக்கற்ற பார்வதி ஒரு சீரியஸ் ஃபிலிம். ஆமாம், காமெடி படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு எப்படி சூஸ் பண்ணார் கமல்ஹாசன்? இல்லை இல்லை நான் மெயின் வந்து எனக்கு கமல்ஹாசன் எல்லாம் கூட நாங்கள் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எதுனாக்கா நாங்கள் நம்ம மேலே ஜோக்ஸ் போடுறோம், ஒரு ஜோக் அவரு வேலை இப்படி ஒரு ஜோக்கெல்லாம் டெய்லி நேச்சரே ஒரு காமெடி சீரியஸ் சீரியஸ் நேச்சர் இல்லை நமக்கு
சீரியஸ் நாங்கள் அதை உள்ளே போவோம். பட் நம்ம நேச்சர் வந்து அது கம்ப்ளீட் காமெடி தான். அது நான் வந்து வெரைட்டி வரைக்கும் டோட்டல் ஐ திங்க் நல்ல பேர் சொன்னார் ஆல்ரெடியாலே, ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் பிக்சர் ஆதித்யா திரிசிசன் தெலுங்கு பண்ணேன். அப்புறம் நிறைய டைம் ட்ராவல் பண்ணாரு, கரெக்ட், காமெடி மைக்கேல் வந்தார், அப்புறம் குளர் மயூரி. ஸோ ஒரு ஃபோக்லோர் பைரோத்தியமானிட்டு ஒரு புராணம் ஸ்ரீகிருஷ்ணன். ஸோ மைத்தலாஜிக்கல் சோஷியல் காமெடி சீரியஸ் பிக்சர்ஸ் சென்டிமெண்டல் மியூசிக்கல் எல்லா ஆல் ஜானர்ஸ் டச் பண்ணேன்னா இது வரைக்கும். ஒரு ஹாரர் தான், ஹாரர் பண்ணல, எல்லாம் பண்ணேன். ஆல் பிக்சர்ஸ் ஜானர் ஒரே டைப், ஒரு ஆக்ஷன் ஆக்ஷன், மியூசிக் என்ன மியூசிக், காமெடி என்ன காமெடி, அப்படி இல்லை. ஒரு ஒரு காமெடி பண்ணக்க நெக்ஸ்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட் படம், அப்படி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்போதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பண்ணுறதுக்கு. இதை போனால் ஒரு ஃபார்முலா போல ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா நல்லா சக்ஸஸ் ஆச்சு, அந்த ஃபார்முலா பிடிச்சிட்டு போகலாம் அன்னிட்டு அது எனக்கு பிடிக்கல. அப்புறம் எனக்கு கமல்ஹாசனுக்கு ரெண்டு பேருக்கு என்னன்னாக்கா, ஒரு படம் எதாவது பண்ணாக்கா அது ஸ்ட்ரெயிட்டா படம் இருந்தாக்கா நமக்கு தூக்கம் வராது, அது ப்ராப்ளம் இருக்கும் படத்துல. அது அப்பூர்வ சோதனைகள் குரல், அப்புறம் அனிமல்ஸ், டாக்ஸ், ஒரு ஆனை, ஒரு கிளி, டபுள் ரோலு, மாஸ் ஷார்ட்ஸு, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த ஸ்லீப் நல்ல தூக்கம் வரும். ஒன்றும் ப்ராப்ளம் பிளேல ஒரு கதை சென்டிமெண்ட் அப்படின்னாக்கா டிஸ்டர்ப் ஆகிடும், தூக்கம் வராது. ரெண்டு பேருக்கும் அப்படிதான். கமல்ஹாசனோட நீங்கள் பணியாற்றிய முதல் படத்தில் உங்களையே ஒரு ரோலில் வந்து நடிச்சு காட்டினாராம அவர். அது சொம்மக்கூட சொல்ல, ஆமாம் ஆமாம். அது என்ன ஆச்சுன்னா, அவருக்கு ஒரு ஆப்சன்ட் மைண்ட் டாக்டர் ஒருத்தர், இன்னொருத்தர் நான் ஜாலியாக போகிற ஒரு கேம்பிளர் டாக்டர். நான் என்ன சொன்னேன், இந்த டாக்டருக்கு வந்து மிஸ்டர் கல்பனை வேண்டாம், இப்படி இருக்கணும்னுட்டு ஒரு ரியல் லைஃப்பில் யாருன்னா பார்த்துக்கிட்டு பாருங்க. நீங்கள் நிறைய பேர் இருக்கு உங்கள் ஆப்சன்ட் மைண்ட், உங்கள் லைஃப்லேயே ஃப்ரெண்ட்ஸ்லேயே இல்லை ரிலேட்டிவ்ஸ்லேயே யாரோ இருப்பாங்க, அந்த கேரக்டர் பிடிச்சி அப்படியே இப்படி பண்ணுங்க, மோர் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு ஹியூமன் கேரக்டர் வந்து பிடிச்சாக்கா கல்பனை பண்ணுங்க, நல்லா இருக்க ஐடியான்னு சொன்னார். பண்ணாரு, அப்படி போகிறது, எங்கேயாவது பேசுறது, உள்ளே போகிறது, அந்த ஸ்விங்கு அப்படியே பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. ஈவினிங் எனக்கு இந்த கேரக்டர் எங்கேயோ பார்த்த போல இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் எனக்கு வந்தது, இவர் என்னதான் நான் சொன்னேன் இல்லையா அவருக்கே, நான் அவருக்கு சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து ஒரு ரியல் கேரக்டர் பண்ணு, அவரு சான்ஸ் எடுத்து என்ன பண்ணுவார் அது. அப்புறம் பார்த்தா கமல் யூ ஆர் இமிட்டேட்டிங் மீ, அப்படி ஒரு ஜோக்கு ஒரே சிரிச்சுட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணார். டைரக்டர் இப்படி வாக் பண்ணுறாரு பாரு, நான் அப்படியே வாக் பண்ணுறேன், டாக்டர் இப்படி வாக் பண்ணுறாரு, அவருக்கெல்லாம் எனக்கு பின்னாடி ஜோக் அடிச்சுட்டு இப்படி ஜோக்ஸ் ஜாலியாரு. கமல்ஹாசனோட பல படங்களில் நீங்கள் இணைஞ்சு பணியாற்றிருக்கீங்க, வாட் இஸ் ஸ்பெஷல் வித் கமல்ஹாசன் நினைக்கிறீங்க? அவரது அவர் பாடியில் சினிமா தான், ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு கம்ப்ளீட் சினிமா அவர் பாடியில் இருக்கு, கம்ப்ளீட் மைண்ட் பாடி எல்லாம் சினிமா தான், அதுதான் பேஷன். அதெல்லாம் நிறைய பண்ணாங்க, அதெல்லாம் சினிமா தான் வருது கரெக்டு. அவர் கேரக்டர் ஆஸ் ஆக்டர் எந்த கேரக்டர் எடுத்தாலும் அது ரொம்ப கரெக்டாக அதில் இன்வால்வ் ஆகிறாரு, அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. அட் த சேம் டைம் கிரியேட்டிவ், இப்போ எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா இன்வால்மெண்ட் கிரியேட்டிவ். ஒரு நான் ஏதோ ஒரு ஒரு பார்க்கத்துக்கு ஒரு கேரளாவில் ஒரு கொச்சின் கிட்டே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேஷனில் பாலச்சந்திரன் அவர் ஷூட்டிங்க்கு போகிறேன். பாலச்சந்திரனுக்கு நான் பக்கத்தில் இருந்து ஒரு ஸ்டண்ட், அதில் என்னக்கா மேலேருந்து யாரும் ஜம்ப் பண்ணணும், இவர் கமல்ஹாசன் இருக்கார், அங்கேருந்து கீழே விழுறாரு, கீழே விழுறதுக்கு அவர் பேரை ஃபஸ்ட் ஷாட் எடுத்தார். அப்புறம் ஒரு டியூப் வந்து கீழே இருந்தாரு, கீழே நெட் பிடிக்கிறாரு, நெட்டை ஒரு மூணு நாலு ஸ்டண்டால இருக்காரு. பட் இவரு வெள்ளி, இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கு,
இவரும் நெட்டு பிடிச்சி இவரு ஒர்க்கர் ஆக்டர் ஆக்டர் பட் அகெய்ன் இவர் ஒர்க்கர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாம் அது அது பேஷன் அவர் என்ஜாய் பண்ணுறாரு அதுக்கு வேணாம் சொல்றாங்க வருவார் அவர் நீ உட்காந்தாக்க உட்க மாட்டார் வருவார் ஸோ தட் இஸ் தி அட்வான்டேஜ் அது அது வந்து இட் இஸ் ஏ அவருக்கு கிஃப்ட்டு அவர் ஆ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸுக்கு அவருக்கெல்லாம் கூட ஒரு பெரிய இது அவரை லைஃப் ரொம்ப ஆனஸ்ட் கிரியேட்டர் இதுக்கு ஒன்றும் கிடையாது அபூர்வ சகோதரர்கள் படத்தில் நாகேஷ் வில்லனாக போடலாம் அப்படின்ற எண்ணம் எங்கே உங்களுக்கு பிறந்தது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஜீனியஸஸ் சார் நாகேஷ் ஜீனியஸ் மகளிர் மட்டும் மைக்கேல் மனோகாமராஜன் ஆகிய படங்களில் ஊர்வசியோட பணியாற்றி அனுபவத்தை சொல்லுங்க மகளிர் மட்டும் ஒரு கேரக்டர் அதில் ஒரு கேரக்டர் கேரக்டர் ப்ரொஜெக்டர் தான் ஆக்டிங் உங்களுக்கு தெரியாது அது ஒரு தமிழ் சினிமாவில் பஞ்சு அருணாச்சலம் அனந்த் கிரேசி மோகன் ஆகிய மூவரோடும் நீங்கள் பணி புரிஞ்சிருக்கீங்க பஞ்சு அருணாச்சலம் அவர் கத்தே ராஜா சொல்கிறார் எக்ஸ்ட்ரா எல்லாம் கிரேசி மோகன் கிரேசி மோகன் அது ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட் அது அது ஒரு பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co